டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டுடேஸ் டாபிக் இஸ் லாக்டோஸ் இந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டைசேக்கரைட் இது வந்து ஒரு இரட்டை சர்க்கரை வாட் இஸ் மீன் பை டை சேக்கரைடு பொதுவாக வந்து நம்ம வந்து கார்போஹைட்ரேட்ஸை வந்து மூணாக பிரிச்சுக்கிட்டோம் மோனோ சாக்கரைட்ஸ் ஆலிகோ சாக்கரைட்ஸ் பாலி பாலிசேக்கரைட்ஸ்ன்னு சொல்லி மூணாக பிரிச்சுருக்கோம் மோனோ ஆலிகோ மோனோசாக்கரைடுகள் பாலி பாலிசேக்கரைடுகள்னு சொல்லி இல்லை ஆலிகோசக்கரைடுகள் அந்த கேட்டகரியில் அந்த பிரிவில் வந்து ஒரு சுகர் மாலிக்குல ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுத்தல் செய்யும்போது இரண்டு அலகிலிருந்து பத்து அலகுகள் வரை சர்க்கரை வந்து கிடைக்கும் வென் ஆலிகோ ஆலிகோசக்கரை இஸ் ஹைட்ரலைஸ்ட் இட் வில் கிவ் சுகர் மாலிகுல்ஸ் ஆஃப் டூ டூ டென் யூனிட்ஸ் ரெண்டு சுகர் மாலிக் வந்து பத்து சுகர் மாலிகுல் வரைக்கும் வரலாம் சப்போஸ் இஃப் அன் ஆலிகோ சாக்கரைட் யூஸ் டூ சுகர் மாலிகுல்ஸ் விட் வில் பி கால்டஸ் ஏ டைசாக்கரைட் ஒரு ஆலியோ சர்க்கரை சாக்கரைடு வந்து நீரார் பக்கத்திலின் போது இரண்டு சர்க்கரை மூளக்கூறுகளை கொடுத்தால் அது என்ன சொல்லணும்னா டைசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவோம் நீரார் பக்கத்திலின் போது ஆலிவோ சாக்கரைடு இரண்டு சர்க்கரை மூளக்கூறுகளை கொடுத்தால் அது வந்து டைசாக்கரைடு எனப்படும்

இந்த பாலில் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து மில்க் சுகர்னு சொல்லுவோம் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மில்க் சுகர் சின்ஸ் இட் இஸ் ப்ரெசண்ட் இன் தி மில்க் ஆஃப் மேமல்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் மில்க் சுகர் பாலொட்டிகளினுடைய பாலில் காணப்படுறதால் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்னா பால் சர்க்கரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து நம்ம ஹைட்ரலிசிஸ் பண்ணும்போது என்ன சொல்லணும் சின்ஸ் இட் இஸ் அ டை சாக்கரேட் இட் இட் ஷுட் கிவ் டூ சுகர் மாலிகூல்ஸ் இது ஒரு டை சர்க்கரைட் என்பதால் நீரார் பகுதியின் போது இரண்டு சர்க்கரை அலகுகளை தர வேண்டும் இதை நீரார்பத்திலும் போது எந்த சர்க்கரை அலகுகளை தரும்னா கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் பகுதியின் போது இது தரக்கூடிய இரண்டு சர்க்கரை அலகுகள் வந்து ஒன்று கேலக்டோஸ் மற்றொன்று வந்து குளுக்கோஸ் இப்போது டைசக்கரைடு அந்த ஆலிகோசக்கரேட்ஸ் பாலிசாக்கரேட்ஸ் இதில் எல்லாமே என்னாகும் அப்படின்னா இந்த சுகர் மாலிகுல்ஸ் சர்க்கரை மூலக்கூறுகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் தே வில் பி பாண்டட் ஆர் ஜாயிண்ட் பை மீன்ஸ் ஆஃப் அன் ஆக்சிஜன் பாண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் கிளைகோசிடிக் பாண்ட் ஆலிகோ ஆலிகோசக்கரைடு சாக்கரைடுகள்லேயோ அல்லது பாலிசாக்கரைடுகள்லையோ சர்க்கரை மூலக்கூறுகள் வந்து ஒன்றுடன் ஒன்று ஆக்சிஜன் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் அந்த பிணைப்பணம் என்ன சொல்லணும்னா கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு சர்க்கரை அலகுகள் என்னென்னா பீட்டா லக்டோஸ் அண்ட் பீட்டா டி குளுக்கோஸ் லாக்டோஸில் காணப்படக்கூடிய இரண்டு சர்க்கரை அலகுகள் வந்து பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் இது ரெண்டும் எந்த முறையில் இணைக்கப்பட்டிருக்குன்னா பீட்டா ஒன் ஃபோர் கெலகோசிட்டிக் பாண்ட் பீட்டா ஒன் ஃபோர் கெலேகோசிட்டிக் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சுகர்னுடைய ஃபர்ஸ்ட் கார்பனும் அடுத்த சுகர்னுடைய நாலாவது கார்பன் மூலமாக இந்த பிணைப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ தி கார்பன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கார்பன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு சுகர் அண்ட் தி ஃபோர்த் கார்பன் ஆஃப் தி செகண்ட் சுகர் முதல் சர்க்கரை மூலக்கூறனுடைய முதல் கார்பனும் இரண்டாவது சர்க்கரை மூலக்கூருடைய நாலாவது கார்பனும் இணைக்கப்பட்டிருக்கான்னு நான் சொன்னோம் ஒன் ஃபோர் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் ஒன் ஃபோர் கெலேகோசிட்டிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த லிங்கேஜில் வந்து இந்த சக்சர் இங்கே பார்க்க போகிறோம் இந்த சக்சரில் ஆல்டிகேட் கார்பன் இஸ் நாட் இன்வால்வ் இன் பாண்டிங் இப்போ சுக்ரோஸ் மாலிகூல் இதுக்கு முன்னாடி படித்தோம் சுக்ரோஸ் மூலிகூலில் வந்து ரெண்டு குளுக்கோஸும் ஃப்ரெக்டோஸும் இணையும் குளுக்கோஸில் கூடிய ஃபஸ்ட்டு கார்பனும் ஃப்ரெக்டோஸில் கூடிய செகண்ட் கார்பனும் இணைஞ்சிருக்கும் குளுக்கோஸில் ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிகேடாக இருக்கும் ஃப்ரெக்டோஸில் செகண்ட் கார்பன் வந்து கீட்டோ குரூப்பாக இருக்கும் ரெண்டுலேயுமே அந்த கார்பனல் குரூப் இணைஞ்சிடுறதுனால அதற்கு ஒடுக்கக்கூடிய தன்மை இருக்காது சென்ஸ் தி ஃபஸ்ட் கார்பன் ஆஃப் தி கார்பன் அண்ட் செகண்ட் கார்பன் ச கார்பன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் செகண்ட் கார்பன் ஆஃப் ஃப்ரெக்டோஸ் இணையும் போது ஃபஸ்ட்டு கார்பன் வந்து ஆல்டிஎடாக இருக்கும் ஃப்ரெக்டோஸினுடைய செகண்ட் கார்பன் வந்து கீட்டோனாக இருக்கும் ரெண்டும் ஜாயின் ஆகும்போது ரெண்டு கார்பனல் குரூப்புமே இந்த பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுனால சுக்ரோஸ்க்கு வந்து ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்காதுன்னு பார்த்தோம் அதற்கு தன்மை இருக்காதுன்னு பார்த்தோம் பட் இந்த கேஸில் வந்து என்ன ஆகலை அப்படின்னா ஆல்டியர் குரூப் வந்து இன்வால்வ் ஆகாதனால ஆல்டியர் கார்பன் வந்து இந்த பிணைப்பில் ஈடுபடாதனால இந்த லாக்டோஸ்க்கு வந்து ஒடுக்கும் தன்மை உண்டு இட் ஏஸ் ரிடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஸோ ஆல்டிஎட் கார்பன் இஸ் நாட் இன் பாண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ஏ ரிசிங் சுகர் ஆல்டிஎர் கார்பன் கிளேகோசிக் பிணைப்பில் ஈடுபடவில்லை எனவே ஒடுக்கந்தன்மையுடைய உடையதால் இது என்ன சொன்னால் ஒடுக்கும் சர்க்கரைன்னு சொல்கிறோம் இட் இஸ் கால்ட் ரிடியூசிங் சுகர் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் இது வந்து கேலக்ஸோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இது வந்து பீட்டா டி குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் இப்போ இதில் இந்த இடத்துல என்ன இருக்கும் ஓகாச்சு இருந்திருக்கும் இந்த இடத்துல இங்கே இருக்கணும் ஓகாச்சிருந்துருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் படிச்சிருக்கிறோம் இது வந்து குளுக்கோஸுடைய ஸ்ட்ரக்சர் இது வந்து கேலக்டோ கேலக்டோஸோட ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னா சிம்பிளான மெத்தட் என்னன்னு பீட்டா டி குளுக்கோஸ் நம்ம போட தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் அது அப்படியே இங்கே இருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னன்னா இங்கே ஹச் இங்கே ஓக்சச் இருக்கும் இங்கே நேரம் இங்கே ஹச் இங்கே ஓக்சிருக்கும் இதே மாதிரியே தான் இருக்குது மற்ற அமைப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருந்துருக்குன்னு ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ஹச் ஓஹச் ஹச் ஓஹச் ஓஹச் ஹச் ஓஹச் ஹச் சிஹ் டூ ஹச் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது மட்டும் டிஃபராக இருக்கும் இங்கே ஹச் ஓஹச் இருக்குது இங்கே ஓஹச் ஹச் இருக்குது இப்போ இந்த இடத்துல என்ன என்னந்திருக்கும் ஓகாச்சு இருந்திருக்கும் இங்கே இந்த இடத்துல ஓகாச்சு இருந்திருக்கும் இந்த ஓகாச்சும் இந்த ஓகாச்சில் கூட காச்சும் வாட்டராயிரும் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஓ இந்த ரெண்டு யூனிட்டை வந்து எது ஜாயின் பண்ணது ஆக்சிஜன் ஜாயின் பண்ணுறதுனால தான் எதுக்குன்னா ஆக்சிஜன் பாண்ட் இது மாதிரி ரெண்டு சுகர் யூனிட்ஸ் இரண்டு சர்க்கரை அலகுகள் வந்து ஆக்சிஜன் மூலமாக இணைக்கப்பட்டால் அதை என்ன சொல்லணும்னா கிளைகோசிட்டிக் லிங்கேஜ் கெலேகோசிட்டிக் பண்ணிப்புன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இது ஸ்ட்ரக்சர் இது வந்து இது என்னது பீட்டா டி கேலக்டோ பைரினோசில் அதாவது இந்த ஹெக்ஸகன் ஸ்ட்ரக்சர் இருந்தாலே என்னது பைரனோசில்னு சொல்லணும் டி கேலக்டோ பைரினோசில் அடுத்து இங்கே என்ன இருக்குது இது வந்து குளுக் இது வந்து என்னது குளுக்கோஸ் அதனால் டி குளுக்கோ பைரனோஸ் இது ரெண்டு எதன் மூலமாக இணைஞ்சிருக்கு ஒன்றாவது கார்பனும் நாலாவது கார்பனும் இணைஞ்சிருக்கு இந்த இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன் இங்கே ஒன் டூ த்ரீ இது ஃபோர்த்து கார்பன் இந்த ஃபஸ்ட்டு கார்பன் அப்படிங்கிறது வந்து இதில் என்ன குரூப் வந்துருக்கும் ஆல்டிஎடு குரூப் இருந்துருக்கும் சி ஹச் ஓ அப்படின்ட்டு இருக்கும் சி ஹச் வந்திருக்கும் நம்ம குளுக்கோஸில் இந்த சிஹெச் டு ஓக்ச்க்கு அடுத்த கார்பன்லேருந்து ஒரு ஹச் இங்கே வந்து என்னென்னா ஓஹச்னு ஆயிரும் ஆல்டிஎடு குரூப் வந்து ஒரு ஹச்சை வாங்கும் போது சிஹெச் ஓகச்சன் ஆயிரும் இப்போ சிஹெச் ஓ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ இந்த ஓகேச் இந்த ஓகேச் ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது ஒரு வாட்டர் மாலிக்கில் வெளியே போயிட்டு இந்த இடத்துல ஓ பாண்ட் வந்து ஓ லிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இப்போ எது ஜாயின் ஆயிருக்கு இதில் ஃபஸ்ட்டு கார்பனும் இதில் இருந்தாருக்கு ஃபஸ்ட் கார்பன் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலாக கார்பன் ஜாயின் ஆயிருக்காதுன்னு என்ன சொல்கிறேன்னா ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி இப்போ பிராக்கெட்டில் போகிறக்கு ரீசன் வந்து அதுதான் ஸோ டி கேலக்டோஸ்னால் கேலக்டோ பைரனோசில் ஒன் ஃபோர் அதாவது ஒன்னா கார்பன் நாலாக காரமோட இணைஞ்சிருக்காங்க டி குளுக்கோ பைரனோஸ்